श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता कीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्थं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रये कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்னைக்கு சுதினம் ஆழ்வானுடைய திருநட்சத்திரம் தை ஹஸ்தம். ஆழ்வானுடைய சீசூக்திகளை ஆச்சாரிய பாதுகா மூலமாக நாம் சில நாட்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வாரத்தில் ஒரு நாளாக இருந்தாலும் கூட ஆழ்வானுடைய சீசூக்திகள்லாம் அனுபவிக்கச்சே ஒரு பெரிய ஒரு நிறைவு ஏற்படுறது, ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இது எல்லாத்துக்கும் வீரவல்லி சுவாமிக்கு தான் தன்யவாதம் சொல்லணும். வந்து அப்படி இன்னைய தினத்துல அமைஞ்சிருக்கு. நாம வழக்கம் போல புதன்கிழமையில ஆழ்வான் சீசக்தியை அனுபவிக்கிறதுன்ற ரீதியில இன்னைக்கு ஆழ்வானுடைய ஒரு திருநட்சத்திர தினத்துல ஆழ்வானுடைய சிவைகுண்ட ஸ்தவத்துல ஒரு ஸ்லோகார்த்தத்தை நாம இப்ப பார்க்க போறோம். இது அப்படியே முழுக்க முழுக்க ஆழ்வான் அனுபவிச்சு அந்த அனுபவ பரிவாகமாக அதனுடைய வெளிப்பாடாக வந்த ஸ்லோகம்ன்றத நாம தெரிஞ்சுக்க போறோம். நித்யாதவன்ய நிரபேட்ச மகாமகிம் நோபி ஏதாதிருஷீ நிரவதிர்நியதா விபூதிஹி ஜ்ஞானாந்தய குண குணகணாஹ சமதீத சீமாஹ லக்ஷ்மி பிரியா பரிஜனாஹ பதகேந்திர முக்யாஹ. நான்கு ஸ்லோகங்களாலே ஸ்ரீவைகுண்டத்தினுடைய விசேஷத்தை சொல்லிட்டு வரேன். இந்த ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கு, அதுல என்னென்ன விசேஷங்கள் என்பதெல்லாம் பத்தி சொல்லி சொல்லிட்டு வரேன். அதுல சொல்லச்சே ஸ்ரீவைகுண்டத்தினுடைய சமிருத்தி இது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு யாராலேனா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். எதையுமே அது திருஷ்டாந்தமா காண்பிக்கவே முடியாது. சூரியனையே பார்க்காதமே வெளி இதுல வந்து ஏதோ சாதாரண இந்த விளக்கு எரியறதையே பார்த்துட்டு இருந்துருக்கிறோம். ஒருத்தன் அவனுக்கு சூரியன் எவ்வளவு பிரகாசமா இருக்கும்னு சொல்லணும் அப்படின்னாக்க இது 100 வாட்ஸ் பல்பு மாதிரி 100 மடங்கு இருக்கும், இல்ல 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு எதனா சொல்ல முடியுமா? எதையானா ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல முடியுமான்னா எதையுமே திருஷ்டாந்தமா சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னமானாக்க யாராலையுமே சொல்லவே முடியாது. எப்படி இருக்கும்ன்றது சொல்லவே முடியாது. நினைச்சே பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியத்தோட இருந்துருக்கிற ஒரு விசேஷம். தேவப்பெருமாள் எப்படி சேவை சாய்ப்பு, எங்கோ உத்தல் கிராமத்துல இருக்கிறவங்க கேட்கிறான் தேவப்பெருமாள் எப்படி சேவை சாய்ப்பு அப்படின்னு சொன்ன தேவப்பெருமாள் தேவப்பெருமாள் மாதிரி தான் சேவை சாய்ப்பு, வேற எந்த பிரகாரமாகவும் சேவை சாய்க்க மாட்டேன். அவருக்கு எந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி தேவப்பெருமாள் இப்படி சேவை சாய்ப்பேர்னு சொல்ல முடியும்? நம்மளால தேவப்பெருமாள் பார்த்தாதி மாதிரி இருப்பேர்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அவருக்கு அவருக்கும் எங்கேயோ இருந்துட்டு இருக்கு. இப்ப எப்படிதான் சொல்றது தேவப்பெருமாள் என்ன, அந்த தேவப்பெருமாளை சேவிச்சாதான் அந்த தேவப்பெருமாள் எப்படி இருப்பேன்றதும் சொல்ல முடியும். ககனா கங்கனும் ககனம் ககனாக்காரம் சாகர சாகரோபமகான்னு சொல்லி சொல்ற ஆகையெல்லாம் சமுத்திரம் எப்படி இருக்கும்னாக்க தம்மா துண்டு ஒரு ஒரு குட்டையை காண்பிச்சு இந்த மாதிரி 100 மடங்கு பெருசா இருக்கும் 1000 மடங்கு பெருசா இருக்கும்னு எதனா சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும்ன்றத யாராலையும் சொல்ல முடியாதுன்றதெல்லாம் ஏற்கனவே சொல்லி சொன்ன. பிரம்மா ருத்ரன் முதலானவர்கள்லாம் இருந்தாலும் கூட
அவளால கூட அது சாதாரணமா அடைய முடியாததாக தான் இருந்துருக்கு. இதுக்குன்னு உண்டான பக்தி பிரபத்திய அனுஷ்டிச்சாதான் அந்த ஸ்ரீவைகுண்ட லோகம்ன்றது அந்த லோகத்தை அடையிறதுன்றது முடியும், இல்லைன்னா அது முடியாததாக இருந்துருக்கு அப்படின்னார். சரி, அங்க போனா நம்மள மாதிரி விருத்தி ஹிராசம்லாம் இருந்துட்டு இருக்குமா, வளர்தல் குறைதல் இதெல்லாம் இருந்துட்டு இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க போனா நித்திய யுவாவாக இருந்துட்டு இருக்கா என்றெல்லாம் சொல்லி அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய விசேஷத்தை சொல்லியிருக்க. சரி, அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு யாரால போக முடியும் அப்படின்னா, நிஷ்கல்மஷைகி நிகத ஜென்ம ஜரா விகாரைகின்னா, பாப்பம் மொத்தம் போனாதான் அங்க போக முடியும், கர்மா கழிஞ்சாதான் அங்க போக முடியும். எங்கேயான துளி ஒட்டின்றதுன்னா கூட அங்க நம்மளால ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகவே முடியாது. ஆகையால இந்த ஜராமரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ன்ற ஒரு நிலையிலிருந்து வெளிப்பட்டவர்கள் இருக்கா பாருங்க, அந்த கர்ம சம்பந்தம் இல்லாதவர்களால அவளாலதான் அங்க போக முடியும். அதுலயும் நம்மள மாதிரி இருக்கிறவளுக்கு பூயிஷ்ட பக்தி விபவைகின்னு பிரபன்னாலதான் அங்க போக முடியும். பிரபன்னா தன்னேஷாம் நதிசதி முகுந்தகா நிஜபதம், அந்த சரணாகதி பண்ணாதவாளுக்கு பெருமாள் தன்னுடைய காண்பிக்க மாட்டேன், தன்னுடைய லோகத்தை காண்பிக்க மாட்டேன், இவாளால அங்க போக முடியாது. இதுவரைக்கும் சொல்லிட்டே அப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்டம்னு ஸ்ரீவைகுண்டத்தினுடைய ஒரு மகாத்மியத்தை கீழே நாலு ஸ்லோகங்களால சொல்லி முடிச்சேன். இப்ப சொல்ற அங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய வைபவத்தை பத்தி சொல்லி சொல்ற. நித்யா தவன்ய நிரபேட்ச மகாமஹிம்னோபி ஏதாதிருஷி நிரவதிர்நியதா விபூதி ஜானாதய குணகணாஹ சமதீத சீமாஹ லக்ஷ்மீ பிரியா பரிஜனாஹ பதகேந்திர முக்கியாஹ. உம்முடைய இந்த நித்திய விபூத்தின்னு பேரு, இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு நித்திய விபூத்தின்னு பேரு. இந்த நித்திய விபூதியானது உமக்கு நீத்தமேன எல்லா சமயத்திலையும் போகோபகரணமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். லீலா விபூதி போக விபூதி என்பதாக சொல்லுகின்றார்கள். இரண்டு விபூதிகள், விபூதி துவயம்னு சொல்லி சொல்ற. அந்த உபய விபூதிக்கும் ரெண்டு விபூதிக்கும் நாசனாக எழுந்தருள் இருக்கிறவ சாட்சாத் சீமன் நாராயணன். லீலா விபூதின்றது இந்த பிரகிருதி மண்டலம். இந்த பிரகிருதி மண்டலத்துல பெருமாள் தன்னுடைய விளையாட்டுக்காக இங்க சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் படைத்து அதன் மூலமாக அவைகளுக்கு கர்மானுகுணமான பலத்தையும் கொடுத்து அதை பார்த்து ஒரு விளையாட்டாக இருக்க அந்த விளையாடுகிற ஒரு இன்புறுதல்ன்றது அவ ரெண்டு பேருக்கும் இருந்துருக்கு. பசியந்தீஷு சுதிஷு பரித சூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தானபேதம் விஸ்வாதீச பிரணயினி சதா விப்ரம தியூத விருத்தௌ பிரம்மேஷாத்யாஹ. இங்க வரைச்சே என்ன சொல்றார் அப்படின்னா, இவ ரெண்டு பேரும் விளையாடுறாளாம். இந்த விளையாடுறதுல ஒரு செஸ் விளையாடுறது, ட்ரேடு விளையாடுற மாதிரி ஒரு போர்டு ஒண்ணுமே. அந்த போர்டு எது அப்படின்னு கேட்டாக்க, இந்த பிரகிருதி தான். அந்த செஸ்ல வெள்ள ஒண்ணு கருப்பு ஒண்ணு ரெண்டு தான் இருந்துருக்கும், இதுல மூணு இருந்துட்டு இருக்கு. வெள்ளை கருப்பு மஞ்சள்னு மூணு இருந்துட்டு இருக்கா. அந்த திரிகுணம்ன்றது இருக்கு. பசந்தீஷு ரெண்டு பேர் செஸ் விளையாடுனா எத்தனையோ பேர் எங்கெங்கயோ இருக்கிறவள்லாம் கூட பாத்துட்டு இருக்கா. அந்த மாதிரி பக்கத்துல எல்லாரும் நிச்சயசூரிகள்லாம் வந்து பாக்குறாளாம். தாயாரும் பெருமாளும் விளையாடுற விளையாட்டுல அடுத்த மூமெண்ட் என்னவா இருக்கும், எந்த காயினும் எப்படி விளையாட போறா, எடுத்து நகர்த்த போறான்றத அதை பார்த்துட்டு இருக்காளா எல்லாருமே. மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தானபேதம், அதுல எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஸ்தானபேதம் இருந்துட்டு இருக்கு. செஸ் போர்டுல வரைச்சு அதுக்குன்னு விளையாட்டுன்னு வந்துட்டாக்க அதுக்குன்னு ஒரு நியமங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். யானை நேரம்தான் போகும், அது குதிரை மூணு ஸ்டெப்பு போகும், இன்னொன்று வந்து அந்த கேமல் வந்து அது குறுக்க தான் போகும், மந்திரி எல்லா பக்கமும் போவார், ராஜா ஒரு ஸ்டெப்பு தான் போவார் அப்படின்றதெல்லாம் ஒரு நியம் நியத்தி இருந்துருக்கு. அந்த மாதிரி இங்க நியத்தி மனுஷன் தெரியக்கு தேவன்
அவளையும் பிரம்மாக்கு இந்த காரியம், ருத்ரனுக்கு இந்த காரியம், இந்திரனுக்கு இந்த காரியம், திக்பாலக்காளுக்கு இந்த காரியம், இவெல்லாம் இப்படி இப்படிதான் இருப்பான்ற அந்த நியத்தியும் அந்த இடத்துல இருந்துருக்கு. மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தானபேதம் விஸ்வாதீச பிரணயினி சதா விப்ரம தியூத விரத்தோ. இந்த விளையாட்டுல பணம் வச்சு விளையாடுறதுன்னு ஒன்னும் சமய போக்கடிக்கிறதுக்காக டைம் பாஸ்ன்னு சொல்லுவா, அதுக்காக விளையாடுற விளையாட்டுன்னு ஒண்ணு. இது தியூத விரத்தம், இது விப்ரம தியூத விரத்தம், இது சமயத்தை போக்கடிக்கிறதுக்காக, சரி அவளுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக விளையாடுறதே தவிர காசு வச்சு விளையாடுற விளையாட்டு இல்லை. அவ ரெண்டு பேரும் விளையாடு பிரம்மே சாத்தியாக, பிரம்மா ஈஸ்வரன் முதலானவர்கள்லாம் அட்சசார பிரச்சாராக இருந்தார். நீ போடுற காய் இருக்க அந்த செஸ்ல அந்த இதெல்லாம் வந்து அந்த போடுற மாதிரி அந்த காய் நகர்த்துறது, அந்த தாய்கிட்ட விளையாடுனா இது போடுற மாதிரி போடச்சு, அந்த டைஸை வச்சுட்டு போடச்சு, ததனுகுணமாக அந்த காய் நகர்த்தத்துக்கு உண்டான காயாக இருந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. இது லீலா விபூதி, போக விபூதி, நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீ வைகுண்டம். இப்படிப்பட்ட அந்த சீவை குண்டத்துல அனந்த கருட விஸ்வக்சேனனோடையும் இப்படி எத்தனையோ பரிஜனங்களோடையும் அநேக வாபி கோப்ப தட்டாக்கங்களோடையும் இப்படி எல்லாத்தோடையும் அந்த இடத்துல சீவை குண்டத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்க அந்த அனுபவத்தை என்னன்னு சொல்றது அப்படின்றத சொல்ல சொல்ற. இப்ப இந்த சீவை குண்டத்தினால சீவை குண்டத்தினுடைய பெருமையை இந்த இடத்துல இவ்வளவு தூரம் நாலு ஸ்லோகத்துல சொல்லி சொன்னேன். ஸ்ரீவை குண்டத்தினால பெருமாளுக்கு பெருமையா, பெருமாள்னால சீவை குண்டத்துக்கு பெருமையா, எப்படி பெருமை, அது அடுத்த விஷயம். எல்லாரும் சொல்லிக்கிறான், நம்ம ஊர்ல இருக்கிறவெல்லாம் சொல்லிப்பான், ஏதோ தேசாந்தரத்துல வாசம் பண்ணாக்கா தன் குழந்தைகள்லாம் வெளிதேசம் போயிட்டு வந்துட்டாக்கா வாசம் பண்ணாக்கா அதுவே பெருமையா சொல்லிக்கிறான். நிறைய பேர் எங்கடா இருக்கான் பையன், எங்க இருக்கான் அப்படின்னா, பையன் யூஎஸ்ல டெக்சாஸ்ல இருக்கான் அப்படின்னு சொன்னா அங்க என்ன பண்றான்றதை பத்தி கிடையாது, அங்க இருக்கான்னு சொல்றதே ஒரு பெருமையா சொல்றது. அங்க என்னடா பண்றான் அப்படின்னா, எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் சொல்லியிருந்தா, என் பையன் அங்கேயே வாசிட்டு இருக்கான், வரமாட்டேன்றான், வேலையும் கிடைக்கல, அவன் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு இருக்கான், ஏதோ அவன் பழைப்புக்கு அவன் தள்ளின் இருக்கான், நான் செலவுக்கு நான் ரூபாய் அனுப்பிச்சுருக்கேன்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு பொம்னாட்டி. ஆனா அது இருந்தா கூட தான் பையன் எங்க இருக்கான்னு சொல்லிக்கிச்சா என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா, அமெரிக்கால இருக்கான்னு சொன்னா அது ஒரு பெருமை. அந்த மாதிரி சீவை குண்டத்துல இருக்கேன்றதுனால பெருமாளுக்கு பெருமையா, இல்ல பெருமாள் இருக்கேன்றதுனால சீவை குண்டத்துக்கு பெருமையா, இது எப்படி பெருமையா சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னா ஆழ்வான் சாதிக்கிறேன். இந்த இடத்துல நித்யாதவன்ய நிரபேட்ச மகாமகிம்னஹாம், நிரபேட்ச மகாமகிம்னஹாம், இந்த ஒரே ஒரு பதம் போறோம் அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்றதுக்கு. எதையும் சார்ந்தில்லாததாக இருந்திருக்கான் பெருமாளுடைய மகிமை என்பதாக. இப்படி சொன்னா அர்த்தம் புரியாது. ஒருத்தரை பார்த்து நீ பெரிய பெரிய மனுஷன், மிகச்சிறந்தவன் என்று சொல்லணும்னாக்க அவனிடத்துல இருக்கக்கூடிய விசேஷத்தை சொல்லிதான் அவன் எப்படிப்பட்டவன்றத சொல்ல முடியும். அவன் மகான்னு சொல்றதுன்றதெல்லாம் ஒத்த நடத்துல இருக்கிற பெரிய பணம் இருக்கு, அந்த பணத்தை கொண்டு அவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவன் அந்த பணத்தினால பெரிய ஒரு அவனுக்கு ஒரு புகழ் வருது, மகத்துவம்ன்றது வருது. இல்லையா அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு குணம், நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் பெருமை வரணும் அப்படின்னாக்க ஒரு பிறப்புனால, பிறப்பு பெரிய நல்ல குலத்துல பிறந்தவன், நல்ல வம்சத்துல பிறந்தவன்னு சொன்னா அதை கொண்டும் ஒரு பெருமை வருது. இல்ல ஞானத்தினால ஒரு பெருமை, இவன் நிறைய வாசிச்சவன் ஆனா
சுமையான கல்விகள் சூழ வந்தாலும்னு சொல்ற மாதிரி இவ்வளவு வாசிச்சிருந்தா வேதாந்தமும் வாசிச்சிருக்கான். வேதாந்த ஜானம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்படி அந்த வேதாந்த ஜானத்தோட இருந்துருக்கான்னு சொல்லி சொன்னவனாக்க அந்த வாசிப்புனால அவனுக்கு பெருமை, அந்த படிப்புனால பெருமை, பணத்தினால பெருமை, பிறப்புனால பெருமை. இப்படி அந்த புகழ் வரணும் அப்படின்னாக்க வேற ஏதோ ஒன்னு சார்ந்து இருக்கிறது. நம்மள்கிட்ட இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தினால ஒண்ணும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் ஜீவாத்மஸ்வரூபம் இருந்துருக்கு. ஆனா அந்த சில வரைச்சு இவன் பெரியவன் அவன் பெரியவன் சொல்லி சொல்றது எதை கொண்டு சொல்றது அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிறதுனாலதான் சொல்றது, விசேஷத்தை கொண்டுதான் சொல்றதுன்னு சொல்ற. இன்னும் ஒருபடி மேல போனோம் அப்படின்னாக்க ஒரு சந்தத்துல பணம் கணக்கு இருந்துட்டோம்னாக்க சாட்சா சகுணி ச தன்யா ச குலீனஹா ச புத்திமான் ச சூரஹா சச்ச விக்ராந்தஹா எந்தம் தேவி நிரீக்ஷசே. இது இந்திரஸ்துதியில சொல்ற வர ஸ்லோகம். தாயாருடைய கட்டாட்சம் கணக்கு இருந்துட்டோம்னாக்க சாட்சா அவன்தான் கொண்டாட தகுந்தவனாக இருந்துருக்கான். சகுணி அவன் தான் சிறந்த குணங்களை உடையவன் சொல்லி சொல்ற. சஹதன்யா அவன் தான் பாக்கியம் பண்ணவனா, அவன் தான் அந்த பணம் இருந்துட்டோம்னா போருமா, அவன் எங்க பிறந்தவன்றதெல்லாம் பத்தி இல்ல. ச குலி நகா ச புத்திமான் அவன் தான் புத்திமான். ச சூரஹா சச்ச விக்ராந்தா இது ரெண்டு விதமான அர்த்தம் இதுக்கு சொல்லி சொல்லலாம். பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்துட்டோம்னாக்க இவை எல்லாமே வரும்ன்றது, அதுதான் அந்த இடத்துல தாத்பரியம். லௌகிகமாக சொல்ல போனோம்னாக்க அதையே குறைவா சொல்றதா இருந்ததுனாக்க பணம் இருந்துட்டோம்னாக்க யார் பணக்காரனா இருக்கானோ அவன் தான் புத்திமான், யார் பணக்காரனா இருந்திருக்கானோ அவன் தான் வந்து குலீனனாக ஆவான், அவன் தான் வந்து பாக்ய தன்யனாக ஆவான், அவன் தான் பராக்கிரமசாலி, அவன் தான் எல்லாம் அப்படின்னு எல்லாம் சொல்றதுன்றது. அப்ப இது எல்லாமே நமக்கு வரக்கூடிய ஒரு பெருமை எல்லாமே வேற ஏதோ ஒன்ன சார்ந்துதான் இருந்துருக்கு. அந்த மாதிரி பெருமாளுக்கு பெருமை எதை கொண்டு சொல்றது என்று கேட்டா, இந்த நித்திய விபூதிக்கு நாயகனாக இருக்கான்னு சொல்றதுனால பெருமாளுக்கு பெருமையா, ஒரு பெரிய பாத்தமான அரண்மனை மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்கான், அந்த வீடை பாக்குறான், வீடை பார்த்த உடனே இது யாருடைய வீடுன்னு கேட்கிறான். யாரோ ஒருத்தன் பேரை சொல்லி அவனுடைய வீடுன்னு சொன்னான். ஓ அவ்வளவு பெரிய வீடா, அவ்வளவு பெரிய நாம அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனுக்கு பெருமை எதை கொண்டு வருதுன்னாக்க அவனுடைய தனத்தை கொண்டு சொல்றது, அவனுடைய அந்த வீடு அரண்மனை மாதிரி இருக்கிற வீடை பார்த்துட்டு சொல்லி சொல்றது அவன் விசேஷம்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அது ஆறுது. அந்த மாதிரி நித்திய விபூதின்றது வாசாம கோச்சரமான பெருமையோட இருந்துருக்கு. அந்த நித்திய விபூதிக்கு நாயகனாக எம்பெருமான் இருக்கான், அதனால பெருமாளுக்கு பெருமையான்னு கேட்டமானாக்க அதனால பெருமாளுக்கு பெருமை இல்லையா? அவர் எப்படி இருக்குன்ன, அந்ய நிரபேட்ச மகா மகிம்னஹா, வேறு எதையும் சார்ந்தில்ல அவருடைய மகிமை என்பது. ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா ஸ்ருதி, ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா, நாம்பெல்லாம் பெருமாளுடைய அனுகிரகத்தினால நாம்பெல்லாம் பத்தாள் மாத்திரமில்லை, அங்க நித்திய சூரியெல்லாம் கூட சதா பசியந்தி சூரியகான்னு எப்ப பார்த்தாலும் பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கான்னு அப்படிப்பட்ட ஒரு சம்பூர்ண ஞான விகாசத்தோட இருக்கிற நித்திய சூரிகள் உள்பட எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். இவாள்லாம் இப்படி நித்தியம் என்னை சேவிக்கிறவர்களாக இருக்கட்டும்னு பெருமாள் சங்கல்பிக்கிறேன், அந்த சங்கல்பத்தினாலதான் அவள்லாம் நித்தியம் பெருமாளை சேவிச்சிருந்திருக்கா. நமக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற ஐஸ்வர்யமோ அல்லது புகழோ அல்லது வித்யையோ எல்லாமே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் வந்திருக்கு. நம்மள ஒத்தனை பார்த்து ஒத்தன் சொல்லி சொல்றதுன்னு வரைச்சே இவன் சிறந்தவன் அவன் சிறந்தவன் இருக்கச்சே அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி சொல்றேன். ஆனா பெருமாளுக்கு சொல்லச்சே அவருக்கே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மகிமை. நமக்கு இயல்பாக என்ன இருந்துருக்கு, என்ன குணம் இருந்துருக்கு, ஒன்றும் கிடையாது. இது எல்லாம் வந்தேரி,
இந்த ஜென்மால நான் பணக்காரனா இருக்கோம் இல்ல என்னிடத்துல ரூபா இருக்கிற வரைக்கும் தான் ஐஸ்வர்யம் இருக்கிற வரைக்கும் தான் நான் பெரிய மனுஷன். எத்தனையோ பேரை நாம பார்த்திருக்கோம் ஒரு கால விசேஷத்துல ஐஸ்வர்யம் இருந்து அந்த ஐஸ்வர்யத்தை இழந்த சமயத்துல அவன் யாருமே மதிக்காத போனதும் இருந்துட்டு இருக்கு. ஆழ்வார் ஒருநாயகமாய் பாசுரத்துல அற்புதமாக சாதிக்கிறார். அந்த ஒருநாயகமாய் அந்த பதிகத்துல சொல்லச்சே ஒருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவன் சொல்லி சொல்ற லோக மொத்தத்திலையும் ஒரு இடம் கூட பாக்கி இல்லாத மொத்தத்துக்கும் ராஜாவாக இருந்த ஒத்தம் போய் கால விசேஷத்துல அவனுடைய பாப விசேஷத்துல அவனுடைய கர்மாவனால ராஜ்யத்தெல்லாம் இழந்து அவன் பிச்சை எடுக்கிற ஒரு நிலையில வருது. அந்த பிச்சை எடுக்க செய்யும் மத்தியான வேளையில பிச்சை எடுத்தாக்க யாரானா பார்த்துட்டு இவன் ராஜாவா இருந்தா இப்ப பிச்சை எடுக்கிறான்னு சொல்ல போறாளேன்னு மனசுக்குள்ள ஒரு சங்கோச்சமா அதுக்காக ராத்திரியில வந்து பிச்சை எடுக்கிறாங்க. அந்த ராத்திரியில பிச்சை எடுக்கிறான், பிச்சை எடுக்கச்சே முக்காடு போட்டுண்டு பிச்சை எடுக்கிறான். அந்த முக்காடு போட்டுண்டு யாருன்னு தெரியாத இருக்கிறது. அந்த பிச்சையில கூட ராத்திரியில பிச்சை எடுத்தா இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அந்த ரா பிச்சைக்காரன் கேட்டான்னாக்க அதுல சில சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்க இப்போ இந்த நம்ம சாப்பிட வேண்டிய பதார்த்த வஸ்துக்கள்ல அதாவது பக்குவமான பதார்த்தங்கள்லாம் வேற சில பேருக்கு கொடுத்துட்டோம்னாக்கா அது சேஷம்ன்றது மிகுதி, அந்த மிகுதியை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ராத்திரி வேளையில கணக்கு ஒருத்தன் பிச்சைக்காரனா ஒருத்தன் வந்துட்டான், அவன் சாத்த மீதி சாப்பிடக்கூடாதது உபயோகப்படுத்தக்கூடாததாக இருந்தாலும் கூட அந்த ராத்திரி வேளையில சாதம் அவன் பட்டினியா இருக்கவனுக்கு சாதம் போட்டதுனால அந்த சேஷம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்றது கிடையாதுன்னு தர்மசாஸ்திரம் வந்து இது ராத்திரி வேளைக்கு எக்ஸப்ஷன். அந்த மாதிரி எல்லாம் சொல்லச்சே இந்த ராஜா ராத்திரி வேளையில வந்து பிச்சை எடுத்து வரான். அப்போ ஒரு கரு நாய் அந்த இருட்டு கும்மிருட்டு இவனா கருப்பா ஒரு அழுக்கா ஒரு துணியை போத்துண்டு வரான். இது மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு முக்காடிட்டு வரான். அந்த நாயா குட்டி போட்ட நாய், குட்டி போட்ட நாய்க்கு கோபம் ரொம்ப அதிகம் வரும். இவனுக்கு அந்த இருட்டுல தெரியாத கால மெரிச்சு பரம். அந்த நாயை மெரிச்சிட்ட உடனே நாயை மெரிக்கிறானோ அந்த குட்டியை மெரிக்கிறானோ அதை மெரிச்ச உடனே அந்த நாய்க்கு அது கண்ணு தெரியுது, அது கோபம் வந்து அது கால பவுன்னு குற்றது. இது கடிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதி யாருக்கு வருது அப்படின்னா எவ்வளவோ இந்த தேசம் மொத்தம் ஆண்டவனுக்கு வருது. ராஜாவா இருந்தவனுக்கே கூட இது சம்பவிக்கிறது. அப்போ அவனுக்கு இருந்த பெருமை எல்லாம் ராஜ்யம் இருந்த வரைக்கும் தான் அவனுக்கு பெருமை. தன்னாகல தனக்குன்னு ஒரு பெருமையும் இல்லை. அந்த ராஜ்ய சாசனம் அந்த ராஜ்யம் அவனுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக இருந்ததுன்றது இருக்க அதுதான் காரணம், பெருமைக்கு காரணம். ஆனா எம்பெருமானுக்கு இந்த உபய விபூதி நாயகனாக இருக்கிறதுன்றது இருக்க இது எம்பெருமானுக்கு பெருமை இல்லையா? பெருமாளுடைய பெருமை எல்லாம் ஸ்ரே மகிம்னி பிரதிஷ்டிதார். இது அவருடைய பெரும் அவருக்கே இருந்துருக்கு மகிமை. அதனால நமக்கெல்லாம் சொத்தக ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் கொண்டுதான் நாம இருக்கணும். அவருக்கு அது இல்லை. மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமும் குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கோடிய பின் பழியை கடத்துமே ராமானுஜன் புகழ் பாடியல்லா வழியை கடத்தும் எனக்கினியாதும் குறை இல்லை அப்படின்றது அந்த இடத்துல பாசுரத்தை முடிக்கிறது. மொழியை கடக்கும் பெரும் புகழான் ஆழ்வான் பத்தி சொல்லி மங்களாசாசனம் பண்ற பெருமாளுடைய புகழ் எசோவாக்கோ நிவர்த்தந்தேன்னு சொல்ற மாதிரி ஆழ்வானுடைய புகழும் நம்மளுடைய வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்திருக்கு என்பதாக அமுதனாருடைய பாசுரம்.
வஞ்சமுக்குரம்பாம் குழியை கிடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கோடிய பின் ஆழ்வானுடைய சம்பந்தம் நமக்கு வந்துருத்தோம்னா இதை பத்தி விசாரமே வேண்டியதில்லை. மீதி நாள்ல அவருக்கும் ஆச்சாரியனாக இருந்திருக்கிற ராமானுஜனுடைய புகழ்பாடு எல்லாம் வழக்கு. எனக்கினியாதும் வருத்தம் என்று சொல்ற, இனிமே எனக்கு ஒரு சிரமமும் இல்லைன்னு சொல்லி சொல்றேன். இப்படி ஆபிஜாத்தியத்தினால ஒரு சில பேருக்கு ஒரு கர்வம் ஏற்படும், அதாவது பிறப்பினால கர்வம் ஏற்படும், தனத்தினால கர்வம் ஏற்படும், அல்லது வித்யா மதம்னு சொல்றது இதனால எல்லாம் கர்வம் ஏற்படும். இது எதுவுமே இல்லாதவராக இருந்திருக்கிறவர். அப்படி இருந்தவர் தான் ஆழ்வான். அந்த ஆழ்வானுடைய திருவாக்கிலேருந்து வந்தது தான் இந்த தவங்கள்லாம், அவருடைய அனுபவ பரிவாகம் தான் அவர் சாதிக்கிற. அந்நிய நிரபேட்ச மகா மகிம்னகம், நம்மள மாதிரி இல்லை எம்பெருமானுடையது. ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதான்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால தன்னுடைய மகிமையினாலேயே அவர் இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்றேன். சரி, அப்படி இருந்திருக்கச்சே அந்த எம்பெருமானை பார்த்து ஸ்ரேயஸ்பதியாய் சேவை குண்ட நிகேதனாய் நித்தியமுக்தானுபாவியனாய் அப்படின்னு எல்லாம் அந்த பெருமாளுக்கு விசேஷம் சொல்றமே அப்படின்னா அது விசேஷம் வேற ஒண்ணும் இல்லை, இருக்கிறத உள்ளது உள்ளபடி சொல்லி சொல்றோம் அப்படின்னா குணநிட்ட குணாபிதானம்னு சொல்றது. அதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் சொல்ற சுவாமி ஆழ்வானே, வரதராஜ தவத்துல சொல்லச்சே குணாயத்தம் லோகே குணிஷிமதம் மங்களபதம் விபரியத்தம் ஹஸ்தி கிதிதர்வதே த்வயி புனஹ குண சத்ய ஜான பிரபுதய பூதத்வத்கததயாம் சுபீ பூஜம் யாதா இதி நிரணைஷ்ம ஸ்ருதி வசாதே. லோகே குணாயத்தம் குணிஷி மதம் மங்களபதம், அவரவர்களிடத்துல இருக்கக்கூடிய குண நலன்களை கொண்டு இவன் சாத்விகனாக இருந்திருக்கான், நல்ல குணங்களோட லோபியா இல்லாமல் இருந்திருக்கான், இவன் உதாரணாக இருந்திருக்கான். இப்படி எல்லாம் இருக்கிறத வச்சுட்டுதான் அவனுக்கு மங்களபதம், இவன் மங்களமானவன்ற வார்த்தையே வரப்போறது. குணாயத்தம் லோகே, இவனை மகாத்மான்னு சொல்லி ஒருத்தர் சொல்லணும்னா அவனிடத்துல இருக்கிற குணங்களை கொண்டு சொல்லி சொல்ற. இது லோகத்துல அப்படிதான் இருந்துருக்கு. அப்ப அந்த தேவ பெருமாள் விஷயத்துல ஹத்தி ஸ்திதி தரபதே தத்வயி புனக விபரியஷ்டம், அந்த தேவ பெருமாள் விஷயத்துல இது நேர் எதிர்மாறாக இருந்துருக்கான் அப்படின்னா என்னடா நேர் எதிர்மாறாக இருக்கு அப்படின்னா, சாதாரணமா மீதி ஊர்ல பெருமாளை சேவிக்கிறோம், அந்த சேவிக்கச்சே அவருடைய திருவாபரணத்தை சேவிக்க திருவாபரணங்களோட பெருமாளை சேவிக்கிறோம். அந்த திருவாபரணங்களோட சேவிக்கச்சே இது பச்சைக்கல் கிரீட்டமா இருந்துருக்கு, இல்ல வேற ஒரு கிரீட்டம், வேற ஒரு ஆச்சரியமான ஒரு பதக்கம் சமர்ப்பிச்சுருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றோம் பெருமாளை சொல்லச்சு. அந்த பதக்கம் ஆச்சரியமாக இருந்துருக்கு, அந்த திருவாபரணம் ஆச்சரியமா இருந்துருக்கு, அந்த திருவாபரணம் ஆச்சரியமான திருவாபரணத்தை பெருமாள் சாத்தின்றிருக்கேன்னு சொல்லி நாம மீதி பேரை நாம சேவிக்கலாம். அந்த மீதி இடங்கள்ல எங்கேனா போனுமானா ஒருத்தரை பார்த்து சொன்னா இவர் ரொம்ப அழகா புடவைய உடுத்திருக்கா, இவ்வளவு விலை கொடுத்து புடவை உடுத்திருக்கா, விலை கொடுத்து சொக்கா போட்டுருக்கான்னு சொல்லி அதை பத்தி ஒருத்தரை பார்த்து சொல்லி சொல்றோம். இல்ல வேற இடங்கள்லாம் போய் சேவிச்சோம்னா அந்த பெருமாளை சேவிக்க செய்ய கூட அவர் சாத்தின்றிருக்கிற ஒரு ஆச்சரியமான வஸ்திரங்கள் பீதாம்பரத்தை பார்த்து இப்படி ஆச்சரியமா வஸ்திரம் சாத்தின்றிருக்கார் அப்படின்னு அதை பத்தி அந்த வஸ்திரத்தை இட்டு சொல்லி சொல்றோம். ஆனா தேவ பெருமாளை சேவிக்கச்சே எப்படி சேவிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த வஸ்திரம் தேவ பெருமாளை அடைஞ்சு அது நிரம்புகிறது, இந்த திருவாபரணத்தை தேவ பெருமாள் சாத்தின்று அது அவ்வளவு போக்கியமாக இருந்துருக்கு, அந்த தேவ பெருமாளுக்கு ஏத்ததாக இருந்துருக்கு. அப்ப இது திருவாபரணம் தேவ பெருமாள் தேவ பெருமாள் பார்த்தோம்னாக்க அந்த திருமார்புணாச்சியார் மூணு சாத்தின்னு இருப்பேன், அந்த மூணு திருமார்புணாச்சியாரும் ஒவ்வொரு திருமார்புணாச்சியாரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பா, அதுல திருமார்புணாச்சியார்லயே ஒரு அற்புதமான ஒரு சேவை அது. ஒரு பிரபையோட இருந்துருக்கோம், ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஒரு இது நடுவுல ஒரு மாதிரி சாத்தின்னு இருப்பேன், கொஞ்ச வாரத்துல இன்னொரு மாதிரி சாத்தின்னு இருப்பேன். இப்ப நாம சொல்லச்சே என்ன சொல்லுவோம், நம்ம சாதாரணமா சொல்றதா இருந்தாக்க இப்படிப்பட்ட ஆபரணத்தோட இருந்திருக்கேன்னு ஆபரணத்துக்கு விசேஷத்தை சொல்லி
அது சாத்தியன் இருக்கிற பெருமாளுக்கு நாம சொல்லலாம், இல்ல அது சாத்தியன் இருக்கிற வாளுக்கு எந்த இடமோ அந்த மூர்த்திக்கு நாம சொல்லுவோம். ஆனா தேவ பெருமாளுக்கு சொல்லச்சே மாத்திரம் அந்த தேவ பெருமாள் சாத்தியன் இருக்கிறதுனாலதான் அந்த திருமார்ப்பணாச்சியாருக்கோ அந்த திருவாபரணத்துக்கோ ஏற்றம். இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். ஒவ்வொன்றும் நாங்க நூத்து நூத்து அதாவது ஒன்னிச்சு சேவிக்கணும் அந்த தேவ பெருமாளை வச்சு. இது லோகத்துல இது ஆழ்வான் அனுபவிச்சவர் தேவ பெருமாளை, அதனாலதான் ஆழ்வான் சாதிக்கிற குணாயத்தம் லோகே குணசிகமத்தம் மங்களபுரம்னு சொல்லி சொல்ற. இந்த லோகத்துல அந்த வஸ்துக்களை கொண்டு விசேஷமாக அவர்களை கொண்டாடுறதுன்றது இருக்கு. விபரியத்தம் சக்தி சிதிதரவதே தத்வை புனகா, உம்மிடத்துல வரைச்சே அது விபரீதமாக இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றது, அதே மாதிரி இங்க சத்திய ஜான பிரபத்தையா அப்படின்னு சொல்லச்சே, இங்க சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்றதெல்லாம் பெருமாளிடத்துல இருக்கக்கூடியதா இருக்கு. அதோட இல்லாத பெருமாளுக்கே இருக்கக்கூடிய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குணங்கள், இந்த குணங்களை இட்டு பகவான் எல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த குணங்கள்னால பெருமாளுக்கு பெருமை இல்லை. அந்த தேவ பெருமாளை அந்த சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லக்கூடிய அந்த குணங்கள் அடைந்திருக்கிறதுனால ஆசிரியிருக்கிறதுனால அந்த குணங்களுக்கு பெருமை என்று சொல்ற ஆழ்வான் வரதர தவத்துல. அது முழுக்க முழுக்க அந்த அனுபவ பரிவாகும். அதான் இங்கேயும் சொல்ற. அப்ப அந்த எம்பெருமான் அங்க சிவகுண்டத்துல இருந்துல இருக்கிற எம்பெருமான பார்த்து சொல்ற, அந்ய நிரபேட்ச மகாமகிம்னகா அந்த பெருமாளை சொல்லச்சு, உம்முடைய ஒரு பெருமை அதுவும் சாதாரண பெருமை இல்லை மகாமகிமை அது வந்தது, அந்ய நிரபேட்சம் வேற எதையும் சார்ந்து இல்லாமல் இருந்திருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அப்படி தாதிருஷி நிரவதி நியதா விபூதி நித்யா, ஏதாதிருஷி நிரவதி நித்யா விபூதி நியதா, பெருமாளுக்கு பெருமை ஏதானும் வேற எதையும் சொல்லி பெருமாளை சொல்லிக்க வேண்டாம், அவருக்கு இருக்கக்கூடிய மகிமையினாலேயே அவர் விசேஷமாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு இந்த விபூதி இருக்க, இந்த விபூதின்றது உபய விபூதியும் சொல்றான் நித்யா விபூத்தின்னு சொல்றது, நித்யான்றத நித்திய விபூத்தின்னு எடுத்துட்டமானாக்கா சிவிகுண்டம் இருந்துருக்க, அது ஏதோ ஒரு காலத்துல இருந்துட்டு ஒரு காலத்துல அவரை விட்டு போயிடும்ன்றது கிடையாது, எல்லா சமயத்திலையும் அவருக்கு இருக்கக்கூடியது நித்யா விபூதி அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த நித்யா விபூதி அப்படின்னு சொல்லச்சு, அந்த விபூதி சப்தத்தினால உபய விபூதியும் எடுத்துட்டாலும் லீலா விபூதியும் அவருடையதுதான், நித்திய விபூதியும் அவருடையதுதான் சொல்லிக்கலாம். அந்த நித்திய விபூதி எம்பெருமானுடையதாக இருந்துருக்கு, அது நியத்தா எப்பவும் இருந்துருக்கு. இது வரைக்கும் அந்த நித்திய விபூதியை பத்தி சிவகுண்டத்தை பத்தி அஞ்சு ஸ்லோகத்துல சொன்னாரே, அது மொத்தம் எம்பெருமானை விட்டு பிரியாததாக இருந்துருக்கு, அது நியத்தமாக இருந்துருக்கு. அப்ப எம்பெருமானுடைய பெருமை எத்தனை நிரபேட்சமாக இருந்தாலும் கூட வேற எதையும் சார்ந்து இல்லாவிட்டாலும் கூட அந்த பெருமை இருக்க, இதையும் சேர்த்து ஒட்டிக்கிறது அங்க போய் அந்த நித்தியபூதிக்கு ஒரு நாயக்கனாக பெருமாள் இருக்கேன்றது இருக்க, அதுவும் பெருமாளுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு விசேஷம். அந்த விசேஷத்தை தான் சொல்லி சொல்றேன். இப்படிப்பட்ட திருவாபரணத்தை தேவ பெருமாள் சாத்தின்றிருக்கேன்னு சொன்னாக்க அந்த திருவாபரணத்துக்கும் ஏற்றம், தேவ பெருமாள் சாத்தின்றிருக்கிறதுனால அந்த திருவாபரணத்துக்கு ஏற்றம் ரெண்டும் சேர்ந்து சொல்றது. அந்த மாதிரி இந்த இடத்துல நித்திய விபூதியை சொல்லி சொல்ற, தாதிருஷி நிரவதி நியதா விபூதி நிரவதி நியதா விபூதி, அந்த நித்திய விபூதிக்கு அளவு உண்டா கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான் இந்த கணக்குல பரபலான்னு சொல்லி சொல்லுவா, அந்த மாதிரி இந்த சிவகுண்டத்துக்கு விரஜா நதிக்கு அண்ணண்ட இருக்கிறதுனால அந்த பரபல மாதிரி இது பண்ணுவானாக்கா அப்பர் லிமிட்டு மேல லிமிட்டே கிடையாது. பிரகிருதி மண்டலத்துக்கு வரைச்சே இந்த லோயர் லிமிட்டு கீழே எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளவு வியாபிச்சிருக்குன்றது அதுக்கு அளவே கிடையாது. இதுதான் சத்தியமான ஒரு விஷயம்.
नित्याहतवन्यनिरपेक्ष महामहिम्नोऽप्येतादृशी निरवधिः नियता विभूतिः ज्ञानादयः गुणगणाः समतीतसीमाः। சரி, இது விபூதியை பத்தி சொல்லிட்டு, எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள், ஞான சக்தி, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ்லாம் சொல்லி சொல்றோமே, இந்த குணங்கள்லாம் சொல்லுச்சு. இந்த ஞானம் முதலான கல்யாண குணங்கள்லாம் இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி சொல்றேன். அந்நத்திர தத்குணலேச யோகாது ஔபச்சாரிகான்னு பாஷ்ய சொல்றேன். பகவான் பகவான் எல்லாரும் சொல்றோமே, பெருமாள் மாத்திரம்தான் பகவான் சொல்றோமா, நிறைய பேர் பகவான் பகவத் சப்தத்தினால சொல்றோமே அப்படின்னா இல்லடா, அது வந்து அந்த பகவானுக்கே உண்டான குணங்கள், அந்த எம்மீது பேருண்ட ஏதோ அந்த ஞானமோ சக்தியோ வீரியமோ பலமோ தேஜஸோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட தத்குண லேச யோகாத்து ஒரு துளி உண்டு இருக்கிறத கொண்டு அவன் பகவான் சொல்றான். ஆனா நிருபாதிகமாக இருந்திருக்கிறது பெருமாள் இடத்துல மாத்திரம்தான் அந்த பெருமாள். ஆகையால ஞானசக்தியாதி குணாக சமதீத சீமாக அப்படின்னு சொல்லி சொல்ற, அதாவது அதுக்கு எல்லை இல்லாததாக இருக்கு, இவ்வளவோ இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருக்கு. குணானாம் நசியம்னாம் கணன விகுணானாம் பிரசவ பூ, இதுவும் வரதராஜஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிறேன். அதாவது எல்லையில்லாத குணங்கள், அந்த கல்யாண குணங்கள் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொன்றும் எவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. அப்படி அனந்தமான கல்யாண குணங்கள், கணன விகுணானாம் சங்கைக்கு எண்ண முடியாது. இவனிடத்துல எத்தனை நாள் குணங்கள் இருக்கு, கல்யாண குணங்கள் இருக்கு, எவ்வளவு இருக்குன்றது ரெண்டையும் சொல்ல முடியாததா இருக்கு. அப்படிப்பட்ட கல்யாண குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்திருக்கிறவர் இந்த தேவ பெருமாள்னு மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வான் தேவ பெருமாள். அந்த ரீதியில்தான் இங்க சேவை குண்டத்துல இருக்கிற எம்பெருமானையும் பாக்குற ஆழ்வான் பாக்குறது எல்லாமே பார்த்தோம்னா அழுவானுக்கு தேவ பெருமாள் ஒரு ஈடுபாடு, அந்த தேவ பெருமாள் இருக்கிறதுல இருக்கிற ஈடுபாட்டினால எந்த பெருமாளை சேவிச்சாலும் அந்த சேவை குண்டத்துல இருக்கிற பெருமாளை சேவிச்சா கூட அவர் தேவ பெருமாளா தான் பார்ப்பாரோ என்னமோன்னு கூட ஒரு சந்தேகமா இருந்துட்டு இருக்கு நமக்கு. அங்க சுந்தரபாபு ஸ்தவத்துல கடைசியில கதர்றே, அந்த பெருமாள் போய் கதர்றே, எப்படி எல்லாம் கதர்றேர் அப்படின்றதுதான் இருக்கு. பாவனவனீச பிரபோ சுந்தர பிரத்யாக்கியான பரங்முகா வரதாம் பசியன்னவசியங்குரு ஸ்ரீரங்கஸ்ரீயமுன்வகம் பிரகுணயன்னை துவத்பக்தபோக்யாங்குரு பிரத்யக்ஷம் சுனிரஸ்தமேவ விததே பிரத்யர்த்தினாம் பிரார்த்தனாம். அப்படியே ஒரு பிராக்டிக்கலான ஒரு வார்த்தைகள் ஆழ்வானுடைய வார்த்தைகள்லாம். நான் நினைப்பேன், நான் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு நான் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்றேன். இன்னொருத்தன் என்ன பிடிக்காதவன் ஒருத்தன் இருந்துருக்கான், அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு அவனும் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்றான். இப்ப ரெண்டு பேர் இடத்துல, ரெண்டு பேரும் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணச்சு, யாருடைய பிரார்த்தனைய பெருமாள் ஏத்துப்பே, யாருக்கு கொடுப்பேன்றத பார்க்கணும். யாரொத்தன் பெருமாளுடைய சங்கல்பம் தவிர தன்னால எதுவும் இல்லை, பெருமாள் சங்கல்பம் ஒண்ணுதான் தன்னுடைய ஸ்ரேயத்துக்கு காரணம்னு நினைக்கிறானோ, முழுசா நினைச்சிட்டு பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்றானோ, அவனுடைய பிரார்த்தனையை தான் பெருமாள் ஈடேற பண்ணுவ. இப்ப இவர் பிரார்த்தனை பண்றேன், ஆழ்வான் பிரார்த்தனை பண்றேன், திருமாலிகள் சொல்லியில இருக்கிற அழகரை பிரார்த்தனை பண்றேன். அவர் காலத்துல அங்க என்ன பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல ஒரு பெரிய ஒரு சிரமம் ஏற்படுறது, அங்க வைஷ்ணவாலால வந்து ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாத ஒரு நிலை, எம்பெருமானாராலேயே பண்ண முடியாத நிலை, எம்பெருமானாரே ஊரை விட்டு போன ஒரு நிலை.
சிரங்கஸ்திரியம் அன்வகம் பிரகுணை அண்ணன்னு சிரங்கஸ்திரி ஒவ்வொரு நாளும் மேல் மேலாக அபிவிருத்தி அடையணும்னு சொல்லி பக்த போக்யாம் குருன்னு அததான் பிரார்த்தனை பண்றேன். அத பிரார்த்தனை பண்ணச்சே அந்த பெருமாளை பத்தி சொல்றார், சுந்தரபாபுவை பத்தி கதர்றேர் அவர் என்ன வார்த்தையெல்லாம் சம்போதனம் சொல்லி சொல்றேன்னா, ஹே வனாத்ரீச பிரபோ சுந்தரா, இதெல்லாம் பாருங்க, பிரத்யாக்கியான பராங்முகா அப்படின்னு. நாம ஏதானா பிரார்த்தனை பண்ணுவானாக்க போ அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது போன்னு எப்பவுமே சொல்லாத வராங்க. அதுதான் அதை அது எல்லாத்தையும் காட்டுல இன்னொன்னு ஒரு சொல்லி சொல்ற, வரதாம் பசியன் அவசியம் குரு. அப்ப நீதான் வரதம், நீ வரம் ததாதி, நீ வரதகா, யாரெல்லாம் கேட்கிறவாளோ கேட்கறதெல்லாம் கருத வரம் தரும் பெருமாள், நம் அத்திகிரி பெருமாள். ஆகையால அந்த சுந்தர பாகுவியே பார்க்கச்ச எப்படி பாக்குறேன்னா வரதனா பாக்குறேன். வரதத்தான் நீ எல்லாருக்கும் வரம் கொடுக்குறவனா இருக்காரு, அதை பார்த்து நான் சொல்றேன் நானு, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு. பிரத்யக்ஷம் சுனிரஸ்தமே விதம் பிரத்யக்ஷினாம் பிரார்த்தனான்னு, நான் ஒண்ணு பிரார்த்தனை பண்ற மாதிரி இன்னொருத்த சீரங்கத்துல இவன் வரவே கூடாதுன்னு ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணான்னாக்கா, அவன் பிரார்த்தனையும் மாட்டேன்னு சொல்லாத என்ன வரவிட்டாது பண்ணிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னா, அப்படி இல்ல, அவன்லாம் அவனுடைய பிரார்த்தனை எல்லாம் தள்ளிட்டு என்னுடைய பிரார்த்தனையை ஏத்துண்டு நீ பண்ணணும்னு கதர்ற. அங்கையும் சுந்தரபாகுவை பார்க்கச்சே வரதனாக தான் பாக்குறேன். இங்க சிவைகுண்டத்துல இருக்கிற எம்பெருமானையும் ஆழ்வான் வரதனாக தான் பாக்குறேன். ஜானாதயோ குணகணா சமதீத சீமாக குணானாம் நித்தியம் நாம் கணன விகுணானாம் பிரசவபோன்னு வரதராஜ தபத்துல தேவப்பெருமாள் விஷயத்துல அவர் சாதிச்ச அந்த விஷயத்தை இந்த இடத்துல காண்பிக்கிறார். இங்க பிரியா லக்ஷ்மி, லக்ஷ்மி பிராட்டி அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா, இப்பேற்பட்ட விபூதியோடு இருந்துருக்கிற நித்திய விபூதி உமக்காக இருந்துருக்கு, அனந்த கல்யாண குணங்கள்லாம் இருந்துருக்கு அந்த சிவை குண்டத்துல உமக்கு இருக்கிற, உமக்கு எப்பவும் விடாத பெரிய பிராட்டி இருந்துருக்க. இந்த முதல் இது இருக்க ஞானாதயோகம் குணகணாக, ஞானம் முதலிய குணகணங்கள்லாம் இருந்துருக்குன்னு அர்த்தம். சமதீத சீமாக அப்படின்னு சொல்லிட்டு சீமாகான்னு பகுவச்சனமாக ஆக்கினோம்னாக்க, அதாவது இந்த குணங்கணங்கள்லாம் எல்லையற்றாததாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சமதீத சீமான்னு அதை ஏகவச்சனமா ஆக்கினோம்னா லக்ஷ்மிஹின்றதுக்கு விசேஷமாக ஆக்கிடலாம். பெருமாள் மாதிரியே பிராட்டியும் இருந்துட்டு இருக்காளாம். மானாதீத பிரசித விபவான் மங்களம் மங்களானான்னு சொல்ற மாதிரி அந்த பெருமாள் மாதிரியே பிராட்டியும் எல்லையில்லாத பெருமைகளை உடையவளாக இருந்துருக்கா. அந்த பிராட்டியும் அங்க இருந்துருக்கா. பரிஜனாக பதகேந்திர முக்காக, பதகேந்திர முக்காக பரிஜனாக, அங்க பதகேந்திரன் பெரிய திருவடி சொல்ற அந்த வெம்பிரமானுடைய பரிஜனத்துல சொல்லச்சே அனந்தகருட விஸ்வக்சேனன்னு தான் நாம சொல்லி சொல்றோம் நாம. ஆனா இங்க பதகேந்திர முக்கியாகன்னு சொல்லி ஆதிசேஷனை சொல்லாது நடுவில் இருக்கிற கருடனை சொல்லி சொல்றார். பதகேந்திர முக்கியாகன்னு சொல்லி சொல்றதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா, இவருக்கு என்ன ஸ்லோகம் வர பண்ண தெரியாதான்னா அனந்த முக்கியாகன்னு சொல்ல முடியாதா, வேற எதுன்னா சொல்ல முடியாதா அப்படின்னு. அதுக்கு தாத்பரியம் எல்லா கைங்கரியத்தையும் பண்றவராக இருந்திருக்கவர். தாச சகா வாகனம் வாசனத்து எத்தே விதானம் வேதனம் திரையமயகான்னு சொல்லிட்டு அந்த கருத்மான சொன்னாலே எல்லாமே அழுத்து ஒண்ணு. வேதாத்மா விஹகேஸ்வரஹா அப்படின்றதுனால அந்த வேதாத்மாவாக இருந்திருக்கிறவர், வேதஸ்வரூபமாக இருந்திருக்கிற கருத்மான், அவர் மூலமாக வேத பிரதிபாத்தியன் சாட்சாத் எம்பெருமான் என்பது வெளிப்படுத்துறது, அது பிரதானமான நோக்கு இந்த இடத்துல. அதை கொண்டு இங்க பதகேந்திர முக்கியாகனு சொல்லி அவெல்லாமும் உம்முடைய ஒரு பெருமைக்கு நிறம் சேர்க்கிறார்கள் என்று அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல. அப்படிப்பட்டதான அந்த ஒரு ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமானுடைய பெருமைய இந்த ஸ்லோகம் மூலமாக சாதிக்கிறார்.
இன்னைய ஆழ்வான் திருநட்சத்திர தினத்துல இப்படி அத்தியுதமாக எம்பெருமான அனுபவிக்கிறது, தான் அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அனுபவ பரிவாகமாக நம்மள மாதிரி இருக்கிறவாளும் அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் எம்பெருமானையும் அனுபவிப்பதற்கு ஒரு வழி வகுத்த ஆழ்வான், அந்த ஆழ்வானுடைய திருநட்சத்திர தினத்துல ஆழ்வானுடைய அனுகிரகமும் தேவப்பெருமாளுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நித்யாதவன்யநிரபேட்ச மகாமஹிம்னோ பேதாஹத்ரிஷீ நிரவதி நியதா விபூதிஹி ஜ்ஞானாதயோ குணகணாஹ சமதீத சீமாஹ லக்ஷ்மீ பிரியா பரிஜனாஹ பதகேந்திர முக்கியாஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.